பல வருடங்களாக கைவிடப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது சாண பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. அந்த விதத்திலே இந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து சிறப்பான விதத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நமது பேராசிரியர் திரு ரமேஸ்வரன் அவர்கள். நம்மை அடுத்து சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர் சதானந்த சுந்தரம் அவர்கள். பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்களை எங்களது வேளாண் நிகழ்வுக்கு வருகை வருகை என வரவேற்று அவர்களுக்கு ஆண்மை அளித்த கார்த்திகேயன் அவர்கள் ஒரு இளைஞருக்கு பயன் மரியாதை என்பதை போல
ஒரு கடைசி நிகழ்ச்சியாக அல்லது கடைசி விழாவாகிய இந்த பிரிவுபசார விழா என்பது மனப்பூர்வமாக உணர்ந்து கொள்ளாமல் ஏதோ மூன்றாவது அவரை மூன்றாவது அவரை அமர்ந்திருப்பதை போல அதுவும் கெஸ்ட் லெக்சரர்ஸ் வருகின்ற போது அமர்ந்திருப்பதை போல அங்காங்கே அமர்ந்து கொண்டு சந்தோஷமாக வந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்களை பார்க்கின்றேன். நீ உங்களுக்கு அது பிரிவுசார விழாவாக கூட தெரியாது, நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு இது பிரிவுசார விழாவாக தெரிகின்றது. ஏனென்றால் நாளை நீங்கள் எங்களோடு இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அடுத்த காம்போடு இருப்பீர்கள். சாதாரணமாக நான் சொல்வது வந்து நல்ல மாணவர்கள் எங்களை விட்டு செல்லுகின்ற போது நல்ல ஆசிரியர்களுக்கு வலிக்கும். கலைஞர் பணியில் சொல்வதாக இருந்தால் இதயம் கணக்கும் கண்கள் பணிக்கும். நிச்சயமாக அது கலைஞர் பணியில் சொல்வதை விட சாதாரண ஒரு ஆசிரியர் பணியில் சொல்லுகின்றேன், நிச்சயமாக இதயம் கணக்கின்றது. ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் நேற்று இந்த கல்லூரியை வந்து சேர்ந்தவர்கள் இன்று எங்களை விட்டு செல்வதை போல ஒரு உணர்வு. மூன்று வருடம் எப்படி கடந்தது என்றே எங்களுக்கு கூட தெரியவில்லை. பழகியவர்களை எனக்கு முன்பே தெரியும், சட்டக்கல்லூரியில் சேர வேண்டும் என்கின்ற ஒரு அவாவை எனக்கு தெரிவித்தார். வாருங்கள் சேருங்கள் என்று அழைத்தேன், இதோ எங்களை விட்டு செல்ல இருக்கின்றார். மூன்று வருடம் எப்படி போனது என்றே தெரியவில்லை. அதை போல பல கணங்களில் என்னோடு அளவலாகிய செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி, தம்பி முருகேசனாக இருந்தாலும் சரி, பாண்டியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த செட்டானது பல பெரியவர்களை உள்ளடக்கியது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொண்ட மாணவர்களை உள்ளடக்கியது. எல்லாவற்றுக்கு மேலாக நாம் வணங்கக்கூடிய தங்கு தந்தைகளை உள்ளடக்கியது, இளைஞர்களை உள்ளடக்கியது, நாட்டின் இங்கிலீஷில் சொல்வார்களே குறுகுறுப்பாக செயல்படக்கூடியவர்களை உள்ளடக்கியது. ஆக எல்லா நிலைகளிலும் எல்லா நிலையிலும் அடைந்த மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு நல்ல ஒரு செட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நான் நினைத்தது பிரிவுசார விழாவிற்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் என்று. அந்த தாக்கம் எனக்கு தெரியவில்லை. சற்று பின்னால் திரும்பி பாருங்கள், பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏதோ 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 கிளாஸ் அவர்கள் சொல்வதை போல அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், வெள்ளடிச்சு போய்விடலாம் என்று. ஆனால் இனி இதே போல என் முன்பு இருக்க போவதில்லை என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை, போகிறீர்களே என்கின்ற வருத்தம் எனக்கு உள்ளது. ஆக இதனிடையில் என்று கொண்டிருக்கின்றேன். 48 மணி நேரத்திற்கு உள்ளாக ஏற்பட்ட ஒரு சம்பவம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். அதாவது ஒரு இடத்தில் இதை போன்ற ஒரு மினி பிரிவுபசார விழா, மினி பிரிவுபசார விழா. அந்த விழாவிலே ஒரு கேள்வி ஒரு மாணவியோடு கேட்கப்பட்டது. நீங்கள் ஜட்ஜாக நீதிபதியாக கல்லூரி முதல்வர் குற்றவாளியாக முன்பே இருந்தால்